previously on unnoticed. ஒரு கோட், ஒரே கோட் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? ஒரு கோட், ஒரே கோட் முடியும். இந்த விளக்கில் டப்பா கொஞ்சம் ஜூம் பண்ணு. ஆ, ஜூம் பண்ணிட்டியா? சூப்பர். இந்த வெள்ளை கலர் டப்பாக்கு பேர் தான் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட். ஓகேவா? இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டில் ஒரு கோடு வந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க ப்ரெக்னென்ட் கிடையாது. சப்போஸ் ரெண்டு கோடு வந்துச்சுன்னா அவங்க கன்ஃபார்மாக ப்ரெக்னென்ட். இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ப்ரெக்னென்சி கிட் வந்து எப்படி வேலை செய்யுது அண்ட் இந்த ப்ரெக்னென்சி கிட்டில் இருக்க சீனா என்ன, டீனா என்ன, எஸ் என்னன்றதை நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படி நோட்டீஸ் பண்ணலாம். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட ஷோவே. ஸோ திஸ் இஸ் மெர்வின், வெல்கம் டு மை ஷோ அன்னோட்டீஸ். ஒருத்தவங்க பிரெக்னென்ட்டாக இருக்காங்களா இல்லையான்றதை இதுவும் இந்த சின்ன டப்பா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த டப்பா வந்து 97%லேருந்து 99% பேருக்கும் ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்றதை அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லும். அது எப்படி ஒரு சின்ன டப்பா இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியுன்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ அவங்களோட யூரினில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய HCG அழைக்கக்கூடிய ஹியூமன் கோரியானிக் கெனடோட்ரோபின் ஹார்மோன்ஸ் அவங்க பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும். இது ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகி ஒரு 6-10 நாளில் ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். யூஸ்வலாகவே ஒரு பெண் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மாதம் பீரியட்ஸ் நடக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்ரஸோட இன்னர் லைனிங் பிரேக் ஆகி பிளட்டு வெளியே போகும். அது கூடவே அன்ஃபர்டிலைஸ்ட் எக்கும் வெளியே வந்துடும். ஆனால் ஒன்ஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா இந்த இன்னர் லைனிங் பிரேக் ஆகக்கூடாது. அப்போது இந்த HCG என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடே இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காப்பா, அந்த முட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு யூட்ரஸோட இன்னர் லைனிங்கை திக்காக்கி எக்கை பத்திரமாக பார்த்துக்கோ அப்படின்னு சிக்னல் அனுப்பும். பாடியும் இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி ஓகே பாஸ் அப்படின்னு இந்த இன்னர் லைனிங்கை திக்காக்கும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் குழந்தை வளருதில்ல, அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரின்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ப்ளசண்டா பையனை ரெடி பண்ணப்பான்னு பாடிக்கு சிக்னல் அனுப்பும். பாடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட யூரின்ல HCG அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? டன். இப்போது நம்ம அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட் மேட்டருக்கு வருவோம். ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்டில் மொத்தமாக 3 முக்கியமான ஜோன் இருக்குது. ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஜோன், செகண்டு டெஸ்ட் ஜோன், அண்ட் 3வது கண்ட்ரோல் ஜோன். இப்போ ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா, அவங்களோட யூரின் சாம்பிள்ஸ் வந்து 2-3 ட்ராப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த டெஸ்ட் கிட்டில் சாம்பிள் அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கும், அதாவது எஸ் அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கும், அந்த ரீஜனில் நம்ம ஆட் பண்ணோம். அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் கிட் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கிட்டில் யூரினை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கேப்லரி ஆக்ஷன் மூலயமா அப்படியே ரியாக்ஷன் ஜோனுக்கு மூவ் ஆகும். ரியாக்ஷன் ஜோனில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஆன்டிபாடிஸ்லாம் இருக்கும். அது பார்க்க இந்த மாதிரி Y ஷேப்பில் தான் இருக்கும். அது கூடவே ஒரு டை ஆக்டிவேட்டிங் என்சைமும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஜோனில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரினில் HCG இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணும். அப்படி டிடெக்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். பிடிச்சி வச்சிருக்க இந்த HCG வந்து ரியாக்ஷன் ஜோனில் இருக்கிற இந்த ஆன்டிபாடிஸை அது கூடவே அடுத்த ஜோனான டெஸ்ட் ஜோனுக்கு கூட்டிகிட்டு போகும். அங்கேயும் இதே மாதிரி ஒரு Y ஷேப்டு ஆன்டிபாடிஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரீஜன்லேருந்து HCG கூடவே வர ஆன்டிபாடிஸை செகண்ட் ரீஜன் பிடிச்சிக்கும். இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகாத ஒரு டை இருக்கும். முன்னாடியே ஒரு என்ஜைம்ஸ் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த டையை ஆக்டிவேட் பண்ணி கலரை ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் ஜோனில் ஒரு கோடே உருவாகும். இப்போது ஒரு சில ஆன்டிபாடிஸ் SCGயோட பைண்ட் ஆகாமல் அப்படியே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அது எல்லாமே லாஸ்ட் ஜோனான கண்ட்ரோல் ஜோனில் இருக்க ஆன்டிபாடிஸோட பைண்ட் ஆகி என்ஜைம்ஸ் அங்கே இருக்கிற டையையும் ஆக்டிவேட் பண்ணி கலர் அடிச்சு விட்டுருக்கும். இந்த சி அப்படின்ற இந்த கண்ட்ரோல் ஜோன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் கிட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்காக தான். ஆனால் இந்த டெஸ்ட் கிட்டில் 2 கோடி விழுந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் அப்படின்றது நிர்ணயிக்கப்படும். ஓகே, இப்போது ப்ரெக்னென்ட் இல்லாதவங்க ஒருத்தவங்க வந்து இந்த டெஸ்ட் கிட் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட யூரின் சாம்பிள் வந்து ரியாக்ஷன் ஜோன்லேருந்து டி ஜோனை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சி ஜோனுக்கு போயிடும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி அவங்க ப்ரெக்னென்ட் கிடையாது அப்படின்றதுனால அவங்களோட யூரினில் எந்த விதமான HCG ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டி ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆன்டிபாடிஸை பிடிச்சி வச்சுக்காமல் அதை அப்படியே வந்து சி ஜோன், அதாவது கண்ட்ரோல் ஜோனுக்கு தள்ளி விட்டுரும்.
ஸோ தட் அந்த டி ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிங்க் கோடும் இருக்காது, அதுக்கு பதிலாக சி ஜோனில் ஒரே ஒரு கோடு மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு டெஸ்ட் கிட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூரினில் இருக்க ஹெசிஜியை பொறுத்து தான் வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை வந்து ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றில் தான் நம்ம பண்ணோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதிகளவில் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா யூரினில் இருக்கிற அந்த ஹெசிஜி ஹார்மோன் வந்து டைல்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த டெஸ்ட் கிட்லேயே சில ஃப்ரைட்டனிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஏன்னா சில ஆண்கள் வந்து இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட வந்து எடுத்திருக்காங்க, அதாவது அவங்களோட யூரின் சாம்பிள் வச்சு எடுத்திருக்காங்க, அப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டு கூட வந்திருக்கு. ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக கேட்டிங்கன்னா கிடையாது, அவங்களுக்கு டெஸ்டிகுலர் கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு, அதனால தான். ஆனால் பயப்படாதீங்க, இந்த கேஸ் வந்து கொஞ்சம் ரேர் தான். ராக்கி, ஆ கிளைமேட் எப்படி இருக்குது? சில்லுன்னு சூப்பராக இருக்குது ப்ரோ, மழைலாம் ஒன்றும் இல்லை. சில்லுன் இருக்கா? ம், ஆனால் அதால் சூடாக வச்சுருக்க முடியும். எதால? அதால். சரி, மத்தியானம் எப்படி இருந்துச்சு கிளைமேட்டு? மத்தியம் சாப்பிட போனேன், சரியான வெயில் ப்ரோ, பயங்கரமான வெயில், சூடாக இருந்துச்சா? ஆ, ஆனால் அதால் ஜில்லுன்னு வச்சுருக்க முடியும். எதால? அது எது? எது? ஏசி.